அப்போ வந்து எலெக்ஷன் நேரம், எம்ஜிஆர் இந்த அண்ணா திமுக டிஎம்கே வந்து ஆட்சின்னு நினைக்கிறேன், அண்ணா திமுக இருக்கு, யார் ஆட்சின்னு தெரிய எனக்கு சரியாக நினைவு இல்லை. வெள்ளூர் வீராசாமி வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவர் வந்து எங்கள் காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷில் இருந்தவர், மெடிக்கல் காலேஜில் டீச் பண்ணவர், வேலையை விட்டுட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஒருத்தனட தொகுதியில் நிற்கிறாரு, எஸ்டிஎஸ் சூப்பர்வைசர். இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் போகிறப்ப அவங்க வேன் வந்து கவுந்துட்டுது, கவுந்து வெள்ளூர் வீராசாமிக்கு வந்து தொடையில் அடி, அவருக்கு தொடை எலும்பு முறிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட தமிழரசனுக்கு ஆனது மாதிரி தான் இருக்கும், தொடை எலும்பு முறிஞ்சு போச்சு. அன்றைக்கி ஒரு மண்டே ஈவினிங். எனக்கு ரெண்டு பேருமே நல்லா பழக்கமானவங்க. இவர் வந்து எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணவர், எஸ்டிஏ திரு எஸ்டிஎஸ் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் மட்டும் இல்லை, என் சித்தப்பாவோட கிளாஸ்மேட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் நானும் அவர் வந்து ஜிஹெச்சில் வந்து நான் அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்தப்போ அவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணார். எனக்கு அவர் எம்பியாக நிற்கிறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் ஜிஹெச்சில் தான் ஒர்க் பண்ணவர். அதனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப க்ளோஸாகவும் தெரியும். அவர் வந்து திரு எஸ்டிஎஸ் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அன்றைக்கி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிடையாது, நான் தான் வந்து இன்சார்ஜ் சீஃபு ஃபார் மெடிசன். ஃப்ராக்சர் மிட்தை, இவர் நல்ல வீராசாமி நல்ல ஹெஃப்டியான மேன். அவரை ஃப்ராக்சரை ரெடியூஸ் பண்ணி பிளாஸ்டர் போஸ்டியர் ஸ்லாப்பை போட்டு கட்டு கட்டிட்டு செக் எக்ஸ்ரே எடுத்தேன். செக் எக்ஸ்ரே எடுத்தேன், நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்கேன் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னார், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன்னு சொல்லுங்கள், ஏன் தெரிஞ்சதை செஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக தானே செஞ்சுருக்கீங்க அப்படின்னாரு. இதையும் அந்த சிஸ்டர் என்கிட்ட சொன்னிச்சுலாம் உனக்கு டைலட்ரேஷன் பண்ண தெரியுமாங்கிறத, அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு அதாவது ஹவு எ மினிஸ்டர் டாக்ஸ் யூ கொலீக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை பற்றின்னு. அப்புறம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிட்டுது. அன்றைக்கி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிடையாது, போஸ்டியஸில் நல்லா ஹெவியாக போட்டு பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் வச்சிடும். மறுநாள் ஆர்த்தோ சர்ஜன் வந்துட்டு நான் பண்ணேன், ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு, இன்னும் ஸ்லாப்பை போஸ்டியஸில் இது பண்ணார். அதுக்குள்ளே எம்ஜிஆர் வந்து மெட்ராஸுக்கு பேஷண்ட்டை அனுப்புங்க அப்படின்னு எஸ்டிஎஸ்ட்டை சொல்லிட்டு, சார் நான் மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னாரு. சொன்னேன் 24 மணி நேரம் இப்போ 48 hours ஆகட்டும், ஸ்டெபிளிஸ் ஆனவொடனே நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ஆர்த்தோ சர்ஜன்ட்ட என்ன சொல்லுங்கன்னு. அவரும் சொன்னார், சார் நான் ஃபுல் காஸ்ட் போட்டு கொடுத்துட்றேன் சார், நீங்கள் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டெலாம் கிடையாது, ஓப்பன் ரிடக்ஷன். நான் சொல்கிறது வந்து 1972 போல் அப்போது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா காஸ்ட்டை போட்டு அப்புறம் அனுப்பிச்சோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மெட்ராஸ் போயிட்டார். ஃபர்தர் என்னக்கா அங்கே போயிட்டு ரெஸ்ட்டு தான். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, அப்போ நாங்கள் வந்து வேறு யாரையும் கன்சல்ட் பண்ணல, இவங்க வர சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 48 hours வச்சுருந்து ஃப்ராக்சரை ரிடியூஸ் பண்ணோடனே நாங்கள் அந்த பேஷண்ட்டை அனுப்பிச்சோம். அப்போது வந்து எங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் கிடையாது. நாங்கள் அனுப்பணும்னு சொன்ன நினச்சப்போ முதல்ல ரிடியூஸ் பண்ணப்போ வந்து ஐம் ஜெனரல் சர்ஜன் ரிடியூஸ் பண்ணது வந்து அவங்க டோட்டலாக ஒத்துக்கிட்டாங்க. என்னை எந்த விதமான கேள்வியும் கேட்காம நீங்கள் பண்ண நியாயம் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொன்ன பீரியட் வரைக்கும் இருந்து மறுநாள் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் வந்து நான் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். பேஷண்ட் அவரும் என்னை டேக் ஓவர் பண்ணிக்கல, பேஷண்ட்டை என்னகிட்டே தான் இருந்துச்சு. செக் எக்ஸ்ரே நல்லா இருக்கு சார்னு சொல்லிவிட்டு காஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அனுப்பிச்சி விட்டுருந்தோம். இதான் நோயாளிக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் மருத்துவர்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்தவங்கள்ட்ட இருந்து அனாவசியமான ஒரு கொஸ்டின் வந்து வரவே வராது. இதே நேரத்தில் இன்னொரு இன்சிடெண்ட்டையும் நான் ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ ஃபேட் அம்பல்சன்னு சொல்லுறாங்க, அதாவது ஃப்ராக்சர் வந்து நீங்கள் வந்து உடனே ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா ஃப்ராக்சர் ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதுலேருந்து ஃபேட் அம்பல்சம் வந்து ஃபேட் க்ளாபல்ஸ் வந்து ஃபேட் அம்பல்சம் வித்தின் 48 hours வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 வேர்ல்டு வாரில் வந்து ரெண்டு முக்கியமான காரணத்தினால மார்டாலிட்டி குறைஞ்சிருந்தாங்க. ஒன்று வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், அப்போ தான் பிளட்டை இன்வென்ட் பண்ணி பிளட் லாஸுக்கு பிளட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று பேஷண்ட்டுக்கு ஃப்ராக்சர் இருந்துச்சுனாக்கா டோப்ரூ பிளாஸ்டர்னு சொல்லிவிட்டு அந்த பேஷண்ட்டை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் அந்த ஃப்ராக்சரை வந்து ஒரு இதில் ஒரு பிளாஸ்டரில் என்கேஸ் பண்ணி அந்த ஃப்ராக்சர் இருந்த இடத்த அனுப்பிச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. இதனால் மார்டாலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிது. எதுக்கு இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரோட மார்டாலிட்டி குறைஞ்சதுக்கு, அதாவது இறப்பு வீதம் குறைஞ்சதுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனும் இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது இப்போ ஆர்மி இப்போ சண்டை நடந்த இடத்துலேருந்து பேஸுக்கு வர்றப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ண மெத்தடும் கரெக்ட் அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, அப்போ நாகப்பட்டினம் புஃப் சைக்ளோன் 1971-72-73 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு சைக்ளோன் அடித்து அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலே இல்லாமல் போயிட்டுது. அப்போ வந்து மிஸ்டர் எஸ் சுப்ரமணியம் தான் கலெக்டர்னு நினைக்கிறேன், ஆமாம் அவர் தான் கலெக்டரு. நாங்கள் வந்து இப்போ இப்போ மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான் இப்போ ஹையஸ்ட்டு ரெஃபரல் ஹாஸ்பிட்டல். நாங்கள்லாம் அங்கேயே போய் தங்கிட்டோம். கிட்டத்தட்ட யூனிட்ஸை தங்கினோன்னாக்கா
மருத்துவர்களும் சரி, போலீஸை பொறுத்த வரைக்கும் ஐஜி ஒரு வீராசாமி தான், ஆற்காடு வீராசாமி தான் இருந்தார். இப்போ மினிஸ்டர், அவர் லோக்கல் மினிஸ்டர் போல இருக்கு. அவர் வந்து எங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணார். எல்லோரும் சர்க்கியூட் ஹவுஸில் ஒன்றா தங்கியிருந்தோம். தங்கியிருந்துட்டு டெய்லி ஈவினிங் வந்து எங்களுக்கு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து பப்ளிக்னாக்கா எல்லா ஜனங்களும் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. வந்து எங்களை வந்து சொல்லுவாங்க, இந்த குறைகள் வந்து என்ன குறை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த குறைகள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் நிவர்த்தி செஞ்சோன்னு நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சு பேசணும். அப்போ ஒரு நோயாளி சொன்னார், இந்த பேஷண்ட் வந்து தை தொடல எலும்பு முறிஞ்சிருக்கு, மெடிக்கலுக்கு அனுப்பாமல் ரெண்டு நாளாக இங்கேயே வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ நான் எந்திரிச்சு சொன்னேன், இது மெடிக்கலுக்கு வந்தாலும் என்கிட்ட தான் வரணும், நானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நான் தானே பிளாஸ்டர் போட போகிறேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாக்கா ரிஸ்க் இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே நான் பார்த்துக்கிட்டு நானே வந்து உங்களுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்க போயிட்டாங்க. நைட்டு கலெக்டர் கேட்டார், என்ன டாக்டர் நீங்கள் சொன்ன உண்மையா அப்படின்னாரு. சொன்னால் உள்ளபடியே உண்மை சார் தான் சார், இது இல்லை சமாளிக்கிறதுக்காக சொன்னீங்களேன்னாரு. இல்லை சார், இது ஃப்ராக்சர் விட நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். கூடிய அளவுக்கு ரிடக்ஷன் ரெஸ்டின் பிளாஸ்டர் இம்மோபிலைசேஷன் தான் ட்ரீட்மெண்ட்டு. அதை நம்ம இப்போ இங்கே பண்ணுறப்ப நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் 72-73 எல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, அதனால் நம்ம பண்ணி அனுப்பிச்சதான் நல்லதுன்னு உங்களை பாராட்டுறேன் டாக்டர் அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வர, நம்ம செய்கிறது மட்டும் இல்லை, சமயோஜிதமாக நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதும், அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சோம். நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும், நல்லது செஞ்சேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வேணும். அதனால் வந்து நீங்கள் இது அது இந்த நேரத்தில் வந்து இன்னும் ரெண்டு இன்ஸ்டண்ட்டும் அதே நேரத்தில் நான் இப்போ கலெக்டர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். அவர் வந்து கையில் ஒரு இது ஒன்று டேப்பர் கட்ட வச்சுருக்காரு. சொல்கிறப்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, நாங்கள் எல்லாருமே என்ன அது ஒரே இது இல்லை, வேறு இடம் கிடையாது, ஒருத்தர் பக்கத்தில் போதெல்லாம் நின்றுட்டுருப்போம். திடீர்னு ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஜீப்பில் வந்து ஒரு லாரி வருது, ஜனங்களுக்கு வந்து உணவு பிரெட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கப்போ திடீர்னு சொல்கிறாங்க, அந்த அடுத்த வாரம் வருதுப்பா, நீ சீக்கிரம் போய் பின்னாடி அடுத்த பின்னாடி 100 கிலோமீட்டரில் ஒரு இது இருக்குது, அந்த சென்டரில் பிள்ளைங்க இருக்க போன்னு சொல்லி வேன் அனுப்பிச்சிட்டாரு. சார் அது மாதிரி யாரும் சொல்லலை சார், இது தானே. அப்போ சொன்னார், நம்ம கஞ்சி காய்ச்சி சொல்லிட்டேன், ஒரு மணி நேரத்தில் கஞ்சி வந்துடும், அங்கே ஜனங்க பட்டினியாக இருப்பாங்க, அவங்க இந்த பாதி பிரெட்டு காலி ஆகிடுது, அடுத்த பாதி பிரெட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், அங்கே போகட்டும். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதாவது தி ஆர் ட்ரெயின்டு டு ஓவர் கம் தி டிஃபிகல்ட்டி. அந்த நேரத்தில் ஒரு கஷ்டத்தை வந்து இது பண்ண, அதே நேரத்தில் அடுத்த வேன் வந்துச்சு, புடவையோடு வந்துச்சு. அவன் பாட்டு நின்று கொடுத்துக்கிட்டு இருந்தான். சார் இதை அனுப்பலையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இப்போ துணி தானே, இது கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், அடுத்தது வந்தோம் நம்ம அடுத்த வண்டி அனுப்புவோம், சாப்பாடு வந்து நம்ம இப்போ கஞ்சி காய்ச்சி சொல்லிட்டோம், கஞ்சி வந்துடணும், கஞ்சி இப்போ பிரெட்டுக்கு போகல கஞ்சியை கொடுத்துருவோம் அப்படின்னாரு. அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஏன் சார் டேப்பரை கடை வச்சுட்டுங்களேன், நம்ம ஒன்று சொல்லுவோம், இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னுங்கிறதுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் நானே அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் நம்ம மற்றவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டியது, ஐஏஎஸ் காரவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டியது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவு டு ஓவர் கம் தி சுச்சுவேஷன், எப்படி வந்து பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறத. டாக்டருங்க புத்திசாலிங்கிறத வந்து நான் ரொம்ப ஒத்துக்கிறேன், ரொம்ப புத்திசாலிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனால் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் பேஷண்ட்டோடு நிறுத்திக்கிறீங்க, பேஷண்ட்டை தாண்டி வந்து நீங்கள் சுச்சுவேஷனை போகிறதில்ல. மற்றவங்க கூட வந்து பழகணும். சமீர் கூட அழகாக எழுதியிருந்தார், டாக்டர் வந்து தான் கூட பழகிறது, தான் ஃப்ரெண்ட்ஸு கூட பழகிறது, ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் வந்து ரோட்டில் அதை போகிற இடத்துல அவங்க கல்யாண மண்டபம் தான் நடத்துறது, இதோடு நிற்கிறீங்க. பப்ளிக் நம்மளை புரிஞ்சுக்காததுனால தான் நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தொண்டு செய்கிறங்கிறத நம்ம வந்து எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியணுங்கிறது தேவையில்லை. அதனால் இதை வலியுறுத்துறதுக்கு தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இதோட நிறுத்திக்கிட்டு அதனோட அடுத்த அனுபவத்தை தொட எதுக்கு சொல்கிறேன், மற்ற ஃபீல்டில் வந்து அவங்களும் செய்கிறத எடுத்து சொல்கிறதும், அவங்க எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக வந்து ஒரு சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறாங்க, ட்ரபுள் இல்லை பொய் சொல்லலை, எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு வரும். ஏன்னா நமக்கு வந்து டாக்டருக்கு வந்து பேச சொன்னாலே நர்ஸை விட்டு ஃபோன் எடுக்க சொல்கிறது, ஃபோனில் வந்து பேசுகிறது இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. நம்மள்கிட்ட இருக்கிற தப்புகளை குறைகளை சொன்னால் தான் வந்து நிவர்த்தி பண்ணணும். அதை ஓப்பனாக சொல்கிறது இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். வணக்கம், அடுத்து தொடர்ந்து பேசுகிறேன்.